பார்த்து சொல்றியா, என் பையனுக்கு இந்த நாள் உடம்பு சரியில்லைன்னு போன் போட்டோம்ல அவங்களுக்கு, முந்தானத்துக்குங்களா? சரிங்கம்மா, சரி சரி சரி. நல்லா குடுத்தானா? இப்போ நல்லா சாப்பிடுதாயா? நல்லா ப்ரைஸ் காட், ப்ரைஸ் காட், நல்லா இருக்கியா அவனுக்கு? க்ளோரி டு ஜீசஸ், ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர். என்ன பண்ணிட்டு இருந்து, காய்ச்சலுங்களா ஃபுல்லா? ஆமா இல்லையா, அவனுக்கு இந்த ஒரே வாமிட் எடுத்து வயிற்றோட்டம் போய் இந்த மூச்சு விட முடியாம திணறிக்கிட்டு அப்படியே படுக்கலதாயா இருந்தான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது யோவான் எழுதின சுவிசேஷம் 8:11. நீ போ, இனி பாவம் செய்யாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட ஸ்திரீ முற்றிலுமாய் பரிசுத்தத்தை இழந்து போனதையும் பாவத்தின் அகோரத்தையும் கர்த்தர் மன்னித்து ஒரு புதிய ஆரம்பத்தை அவளுக்கு ஏற்படுத்தி வைக்க அவர் சித்தம் கொண்டார். அவர் அன்போடு சொன்ன வார்த்தை தான், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்பதுதான். பிரியமானவர்களே, எந்த ஒரு மனுஷன் தன் பாவங்களை உணர்ந்து மனஸ்தாபத்தோடும் கண்ணீரோடும் அறிக்கையிட்டு சிலுவையை நோக்கி பார்க்கிறானோ அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு ஆரம்பத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் ஒரு ஆரம்பத்தை ஏற்படுத்தி வைக்கிறார். தன்னுடைய இரத்தத்தினாலே பாவங்களற கழுவி பரிசுத்தத்தை ஆரம்பித்து வைக்கிறார். தன்னை குற்ற நிவாரண பலியாக மாற்றிக்கொண்டு நம்முடைய பாவங்களுக்கான தண்டனையை தாமே ஏற்று பாவங்களை முற்றிலுமாக அவர் மன்னிக்கிறார். அசுத்தமான இந்த உலகத்திலே பலமுறை பாவம் செய்ய தூண்டப்பட்டிருக்கிறீர்களோ, பிரியமானவர்களே, பரிசுத்தத்தை இழந்து கொண்டிருக்கிறீர்களோ, அசுத்தத்திலேயே விழுந்து கிடக்கிறீர்களோ, இல்லை என்று சொன்னால் குற்ற மனசாட்சியினால் பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்து கொண்டிருக்கிறீர்களோ, இந்த காலை வேளையிலே இந்த செய்தி உங்களுக்குத்தான். பிரியமானவர்களே, கண்ணீரோடு சிலுவையை நோக்கி பாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களை கழுவி அது சுத்திகரிக்கும். இரத்தாம்பரம் போல உங்கள் பாவங்கள் சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போல வெண்மையாக்குவேன் என்று என் ஆண்டவர் வாக்களிக்கிறார். அவர் நிச்சயமாகவே பாவ மன்னிப்பை தந்து மீண்டும் உங்களை தன்னுடைய கிருபையினாலே அவர் நிலைநிறுத்துவார். பிரியமானவர்களே, கர்த்தர் தம்முடைய பாவங்களை மன்னிக்கிறது மட்டுமல்லாமல் அதை மறந்தும் விடுகிறேன் என்று சொல்லி இருக்கிறாரே. பாருங்க, கடலின் ஆழத்தில் போட்டு விடுவேன் என்று சொல்லுகிறார். அதை எண்ணாமலும் இருப்பேன். கார் மேகம் போன்ற உன் பாவங்களை அகற்றி என் முதுகுக்கு பின்னாடி நான் எரிந்து விடுவேன். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் உன் பாவங்களை உன்னை விட்டு நான் அகற்றி விடுவேன் என்றும் அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, பாவத்தோடு ஒரு நாளும் தயவு செய்து விளையாடி கொண்டே இராதீர்கள். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று நாம் மிக தெளிவாக வேதத்தில் பார்க்கிறோம். பாவம் செய்கிற அந்த ஆத்துமா சாகுமா, அது செத்தே போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் வருவான் என்று வேதம் மிகவும் திட்டவும் தெளிவுமாக அது நமக்கு சொல்லுகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எங்கே இருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, இந்த அதிகாலை வேளையிலே உங்கள் உள்ளங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஏன் எனக்கு இன்னும் அற்புதங்கள் நடக்கவில்லை? ஏன் எனக்கு அற்புதம் நடப்பதற்கு தாமதமாக இருக்கிறது? பிரியமானவர்களே, ஒருவேளை உங்கள் உள்ளம் குற்றம் நிறைந்ததாக இருக்கலாம், பாவம் நிறைந்ததாக இருக்கலாம், நீங்கள் அறியாமல் செய்த பாவங்கள் இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் விட முடியாமல் இருக்கலாம். ஆக அதை ஆராய்ந்து பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்வாராக. ஏனென்று சொன்னால் ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருப்பது நம்முடைய பாவமே. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் தங்களை தானே அவர்கள்
நான் நல்லாதானே இருக்கிறேன், நான் இந்த பாவமும் செய்யவில்லை என்று சொல்லுவார்கள். ஆனால் அவர்களுக்கே தெரியாதபடி அவர்கள் மற்றவர்களை தூஷிப்பதும் தங்கள் இருதயத்தில் மற்றவர்களை குறித்த கசப்பு உணர்வுகளை வைத்திருப்பதையும் பார்க்க முடிகிறது. பிறரை மன்னிக்க முடியாத தன்மைகள் அவர்களுக்குள் இருப்பதையும் காண முடிகிறது. நாம் மற்றவர்களை மன்னிக்கிற பொழுதுதான் தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிப்பேன் என்று அவர் உறுதி பண்ணியிருக்கிறார். நீ பிறருடைய பாவங்களை மன்னிக்கிற பொழுது நான் உன்னுடைய பாவங்களை மன்னிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் பிரியமானவர்களே, ஆகவே கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்கள் சத்துருவை நேசியுங்கள், உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடுங்கள். என் தேவன் அதிசயத்தை செய்வார். உங்கள் வாழ்க்கையில் நடக்க முடியாத காரியங்களை என் ஆண்டவர் நடத்தி தருவார். உங்கள் குடும்பங்களை உயர்த்துவார், குடும்பங்களை கட்டுவார். உங்கள் தேவைகளை எல்லாவற்றையும் அவர் சந்திப்பார். பிசாசுகளை உங்களை விட்டு அகற்றி விடுவார். நிச்சயமாகவே யார் மீதிலாவது ஒருவேளை உங்களை வேதனைப்படுத்தி இருக்கலாம், அவர்கள் உங்களை கஷ்டப்படுத்தி இருக்கலாம், உங்களுக்கு விரோதமாக பல காரியங்களை அவர் செய்திருக்கலாம், வேதனையான காரியங்களை உங்களுக்கு பண்ணியிருக்கலாம், உங்களை மிகுந்த துக்கப்படுத்தி இருக்கலாம். ஆனாலும் வேதம் சொல்லுகிற அவருடைய கற்பனைகளின்படி உங்கள் இருதயத்திலே கசப்பை தந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் மன்னித்து தேவ சமூகத்தில் நீங்கள் அமர்ந்திருந்து பாருங்கள். தேவ சமாதானம் உங்களை ஆளுகை செய்யும். பிரியமானவர்களே, உங்கள் சத்துருக்களை தேவன் உங்கள் முன்னின்று அவர் அகற்றி போடுவார். யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லி அமர்ந்திருங்கள், அவரே எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுவார். பிரியமானவர்களே, ஆக நமக்கு பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் வேதம் சொல்லுகிறது நம்மை நாமே நாம் வஞ்சிக்கிறவர்களாக இருப்போமா? நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாகவும் இருப்போம். அநேகர் நான் பாவமே செய்யல் என்று சொல்லுவாங்க. அப்படி இல்லை, ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பதாக நாம் நிற்கிற பொழுது அவர் நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவன், அவருக்கு சகலமும் தெரியும். பிரியமானவர்களே, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, பாவ வாழ்க்கையை முற்றிலுமாக அகற்றிவிட்டு பரிசுத்த வாழ்க்கைக்கு திரும்புங்கள் என்று தேவ ஆவியானவர் இந்த காலை வேளையில் அவர் உங்களை பார்த்து பேசுகிறார். பிரியமானவர்களே, 2 கொரிந்தியர் 6:18 சொல்லுகிறது பாருங்கள், அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நிச்சயமாகவே இந்த நாள் உங்களுக்கு விடுதலை நாளாக இருக்கட்டும். ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா. கிருபையுள்ள தெய்வமே, இரக்கமுள்ளவரே, மனதுருக்கம் உள்ளவரே, எங்களை நேசிக்கிறவரே, உன்னதமானவரே, உயர்ந்தவரே, மகா பெரியவரே, எங்கள் கரங்களை பிடித்து நீ பயப்படாதே, நீ கலங்காதே, நீ திகையாதே, நீ என்னுடையவன், நீ என்னுடையவள், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்று சொல்லி எங்களை தேற்றுகிற எங்கள் நல்ல தகப்பனே, எங்கள் அப்பா பிதாவே, ராஜா நீர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். 1000 நாவுகள் போதாதுமை துதிப்பதற்கு என்று வேதத்தில் பார்க்கிறோமே அப்பா. நாங்கள் நீ செய்த அதிசயங்களை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இந்த காலை வேளையிலும் என் ஆண்டவராக இயேசு, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஹாலேலூயா. எங்களை ஒருபோதும் சத்ருவின் கைகளில் விட்டுக் கொடுக்காதவர், உம்முடைய மார்பில் போட்டுக் கொள்ளக்கூடியவர், எங்களை கட்டி அணைக்கிறவர், எங்களை பாதுகாக்கிறவர், எங்கள் கரங்களை பிடித்து எங்களை வழி நடத்துகிறவர், செம்மையான பாதைகளில் எங்கள் கொண்டு செல்லுகிறவர், எங்கள் வழிகளில் எல்லாம் அப்பா நீர் செம்மைப்படுத்துகிறவர், எங்களுக்கு முன்பதாக சென்று ராஜா வழிகளை சோதித்து பார்த்து நல் வழிகளில் எங்களை நடத்துகிறார், பொல்லாத பாதைகளில் எங்களை விடாத தேவன். நான் உனக்கு முன்பாக சென்று கோணலான வேலை சுவையாக்குவேன், கரடு முரடானதை சமமாக்குவேன். அமராஜ சப்பா, மலைகளையும் குன்றுகளையும் நொறுக்கி தவடி மொடியாக்குவேன். எங்களுக்கு விரோதமாக எழுந்து பெறுகிற எப்படிப்பட்ட பார்வோனாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட எரிகோ மதிலாக இருந்தாலும் சரி, ஹாலேலூயா, என் ஆண்டவர் நீர் அவைகள் எல்லாவற்றையும் நீர் அழித்து போடுவேன். உன்னதமானவரே, இந்த காலை வேளையிலும் இதை கேட்கிற என்னோடு விசுவாசத்தோடு அமர்ந்திருந்து ஜெபிக்கிற என் ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்று நம்பிக்கையோடு அப்பா உம்முடைய முகத்தை தேடுகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் நீர் அற்புதம் செய்யாமல் இருப்பீரோ? நிச்சயமாகவே அதிசயத்தை நீர் காண்பிப்பீர், விடுதலை நீர் கட்ட விழிப்பீர் அப்பா. உங்க மேல நம்பிக்கையோடு இருக்கிற பிள்ளைகளை நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர், ஒருபோதும் கைவிட மாட்டீர். பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை வேளையிலும் அப்பா நாங்கள் தியானித்த வார்த்தையின்படி ஒருவேளை எங்கள் மேல் பாவங்கள், குற்றங்கள், குறைவுகள் இருக்கும் என்று சொன்னார். நாங்கள் யாரையாவது மன்னிக்க முடியாமல் இருந்திருப்போம் என்று சொன்னார். இருதயத்தில் நாங்கள் கசப்புகளை வைத்திருப்போம் என்று சொன்னார். இந்த காலை வேளையில எங்களை மன்னியும் அப்பா.
எங்களை அதிலிருந்து விடுதலையாக்கும். எங்களுக்குள் காணக்கூடிய கசப்புகள் எல்லாம் மாறி போகட்டும். நான் கிறிஸ்தவன் என்று சொல்லுவது பெருமை அல்ல. இயேசப்பா, நான் கிறிஸ்துவை கொண்டவனாக, கிறிஸ்துவை போல நான் வாழ்வேன் என்று சொன்னால் அதுதான் அற்புதமான சாட்சியாக இருக்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, இந்த ஜபத்தில் என்னோடு இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்கிறவர்களே, என் தேவ பிரசன்னம் உங்களை இந்த காலை வேளையிலே இப்பொழுது நிரப்புகிறது. தேவ மகிமை இப்பொழுது நிரப்புகிறது. தேவ பிரசன்னம் உங்களை சூழ்ந்து கொள்கிறது. உங்களை கழுவும்படி இயேசுவின் ரத்தம் ஊற்றப்படுகிறது. விசுவாசத்தோடு நீங்கள் நம்பிக்கையோடு இயேசுவே என் பாவங்களை கழுவும், என் அக்கிரமங்களை என்னை விட்டு மீட்டு தாரும் ஆண்டவரே. இது நிமித்தமாக நான் அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்க்க முடியாமல் இருக்கிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக என் தேவனுடைய சத்தத்தை நான் கேட்க முடியாமல் இருக்கிறேன். ஒரு சகோதரிக்கு உங்கள் உள்ளத்தில் அதிகமான ஆசை ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் பிரயாசப்படுறீங்க. ஆனாலும் கர்த்தருடைய சத்தத்தை உங்களால் கேட்க முடியவில்லை. இந்த காலை வேளையிலே ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்கள் இந்த ஜபத்தை அறிக்கை செய்யுங்கள். உங்கள் பாவங்களை, உங்களுக்கு விரோதமாக இருக்கிற, உங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்தவர்களை நீங்கள் மன்னியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களை வேதனைப்படுத்தினவர்களை மன்னியுங்கள். நிச்சயமாகவே என் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுவார். அவருடைய சத்தத்தை நீங்கள் தெளிவாய் கேட்க முடியும். இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா, பாவங்களை மன்னிக்கிறேன் என்று சொல்லி உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிற எந்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, என் ஆண்டவர் நீர் இறங்குவீர். அவர்களுக்காகவே நீர் இறங்குவீர். இந்த காலை வேளை ஒரு விசேஷித்த வேளையாக இருக்கும். இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் அப்பா. சத்துருக்களை எங்கள் முன் நின்று நீர் துரத்துகிற நாள். அமராஜா இயேசப்பா, கிருபையை இன்னும் அதிகமாக நீங்கள் ஊற்றணும் சுவாமி. இந்த காலை வேளையிலே உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவ கிருபை அதிகம் அதிகமாக ஊற்றப்படுவதாக சுவாமி. சமாதானத்தின் தேவன் சாத்தானை காலின் கீழே இப்பொழுது நீர் நசுக்கி போடுவீராக. பிள்ளைகள் அலைக்கழிக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறணும் அப்பா. எப்படிப்பட்ட குடிவெறியின் ஆவிகளுக்காக நான் வருகிறேன். குடித்து இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன் அப்பா. குடிவெறியின் ஆவிகள் குடித்து குடும்பங்களிலே அப்பா குழப்பங்களையும் சண்டைகளையும் தான் செய்கிறது என்னதென்று அறியாதபடிக்கு அப்பா விழுந்து கிடக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். என் தேவனுடைய கரம் இப்பொழுதே அவருடைய இருதயத்தை தொடட்டும் அப்பா. இது எவ்வளவு பெரிய பாவம், இது எவ்வளவு பெரிய குற்றம், இது தேவனுக்கு பிடிக்காத அருவறுப்பான காரியம் என்பதை அவர்கள் உணரட்டும். அந்த உணர்வுள்ள இருதயத்தின் ஆண்டவர் நீர் தரணும் சுவாமி. எஸ்டர் மதுமானத்துக்கும் போதை வஸ்திரங்களுக்கும் அடிமையா இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் விடுதலையை கட்ட விழுக்கிறேன் இயேசு நாமத்தினாலே. பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிறபடினாலே ராஜா, அந்த மரணம் பிள்ளைகளை மேற்கொள்ளாதபடிக்கு இந்த பாவத்தை கழுவ, இந்த பாவத்துக்கு ஒரு நிவாரணத்தை கொடுக்க ஒருவர் இருக்கிறார். அவர்தான் என்னை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகர். அவரை நான் உறுதியாய் பற்றி கொள்ளுவேன். அவரையே நம்புவேன். அவரிடத்தில் நான் கெஞ்சுவேன். அவருடைய சமூகத்தில் நான் அமர்ந்திருப்பேன். என் பாவங்களை அவர் மன்னிப்பார். என்னை அவர் விடுதலையாக்குவார். என்னை நீதியின் பாதையில் அவர் என்னை வழி நடத்துவார். என் கரங்களை அவர் பிடித்து விடுவார். ஆக நான் பயப்பட மாட்டேன். நான் தைரியமாக விசுவாசத்தோடு அவர் சமூகத்தில் அமர்ந்திருப்பேன் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொருவருக்கும் என் ஆண்டவனின் விடுதலை கட்ட விழுப்பீர் ராஜா. வல்லமையுள்ள எங்கள் தெய்வமே, பரலோகத்தின் மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளணும். தேவனுடைய ராஜ்யம் ஒவ்வொருவரை நிரப்பணும் இயேசுவின் நாமத்தினாலே. பிள்ளைகளை தேவனுடைய ராஜ்யம் சூழ்ந்து கொள்ளட்டும். அசுத்த ஆவிகள் ஒருபோதும் நெருங்க முடியாது இயேசுவின் நாமத்தினாலே. பொல்லாப்பு ஒருபோதும் பிள்ளைகளுக்கு வர முடியாது. வாதை உன் கூடாரத்தை அணுக முடியாது. இந்த ராஜ்யத்தின் வல்லமை உங்களை சூழ்ந்து கொள்ளுகிற பொழுது தேவ பிரசனம் எங்கே இறங்குகிறது, பரிசுத்தம் எங்கே காணப்படுகிறது, அங்கே தேவ மகிமை இறங்குகிறது, தேவ பிரசனம் இறங்குகிறது. அமராஜே சப்பா, நீர் உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளீர். அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறவன் கண்டடைவான். அது யாராக இருந்தாலும் சரி, இயேசுவே எனக்கு வெளிப்படும், உம்முடைய சத்தத்தை நான் கேட்கட்டும், என்னோடு கூட பேசும் என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவன் நீர் வெளிப்படுகிறீர் அப்பா. அந்த நாளுக்கான கிருபையை நீர் தருகிறீர் அப்பா. இந்த நாளுக்கான புதிய கிருபையை நீர் ஒவ்வொருவருக்கும் ஊற்றுங்க. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அப்பா உம்முடைய கிருபையை நீர் ஊற்றுவீராக. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் உம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு நீர் வெளிப்படுகிறீர். தேவ சமாதானம் இந்த அதிகாலை வேளையில் அப்பா ஒவ்வொருவரும் நிரப்பணும். இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் தேவ மகிமை இறங்கட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும். அதிசயங்கள் உண்டாகட்டும். பிசாசுகள் வெளியேறட்டும். துஷ்ட கிரியைகள் விலகி போகணும் அப்பா. துன்மார்க்கர்கள் விலகி போகட்டும் அப்பா. உடைய பிள்ளைகளை நெருக்கிற மனுஷிக ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படட்டும். வேதனைப்படுத்துகிற மனுஷர்கள், மனுஷர்கள் மூலமாக வரக்கூடிய வேதனைகள் எல்லாம் இப்பொழுது வெளியேறட்டும் அப்பா. எந்த அசுத்த ஆவிகளும் பிள்ளைகளை நெருங்கக்கூடாது. வேதனைப்படுத்துகிற எந்த பிசாசுகளும் விலகி போகட்டும் அப்பா. சமாதானத்தின் தேவன் நீர் பாதுகாப்பாயிருப்பீராக ராஜா. உன்னதமான என் தேவன் இந்த அதிகாலை வேளையிலே ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் தொட்டு நிரப்புவீராக சுவாமி. ஆமா ராஜா, இயேசப்பா பலவீனத்தில் பலம் தரும் என் ஆண்டவர். சரீர சுகத்தில் என் ஆண்டவனை குறைவு வைக்கிற தேவனே இல்லை சுவாமி. தொட்டு சுகமாக்குகிறவர், பூரண சுகத்தை தருகிறவர். ஹாலேலூயா, ஹாலேலூயா. படுக்கை எடுத்துக்கொண்டு நீ நட என்று சொன்னவர் என் ஆண்டவர் அப்பா. எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு.
அமராஜா எப்பாத்தா திறக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால், அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படும் இயேசுவின் நாமத்தினால், சரீரத்தில் எந்தெந்த இடங்களெல்லாம் பிளாக் இருக்கிறது, இதயத்தில் காணக்கூடிய பிளாக், பிசாசினால் வரக்கூடிய பிரச்சனைகள் இப்பொழுது நான் பேசுகிறேன். ஆலே லூயா, செவிட்டு காதுகள் திறக்கட்டும், ஊமையன் பேசட்டும், அப்பா குருட்டு பார்வைகளுக்கு கண் தெரியட்டும். ஆலே லூயா, இதய வலிகள் இதய பாரங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும். எப்பத்தா என்கிற வார்த்தை கொண்டு நான் பேசுகிறேன். இப்பொழுது அற்புத சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. மகிமையின் தெய்வமே உமக்கு நன்றி அப்பா, மாறாதவரே உமக்கு நன்றி. இந்த அதிகாலை வேலை அப்பா ஒரு விசேஷித்த வேலையாக இருக்கட்டும். இந்த நாள் என் தேவன் உம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கி அற்புத சாட்சியாக நிறுத்துவீராக ராஜா. எஸ் டாடி. அப்பா சரீர சுகத்தை கொடுக்கணும், பிசாசின் கட்டுகளிலிருந்து பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்கணும் அப்பா. ஆமா ராஜேசப்பா, நீர் அதற்காகவே இந்த பூமிக்கு வந்தீர். உம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கும்படி, அற்புத சுகத்தை கொடுக்கும்படி, தரித்திரங்களை நீக்கும்படி நீர் இந்த பூமிக்கு வந்தீரப்பா. இப்பொழுது தரித்திரத்தின் ஆவிகள் வெளியேறணும், கடன் பாரங்கள் எல்லாம் நீங்கி போகணும் அப்பா. எஸ் டாடி. கடன் பாரங்களை நீக்கிய ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளை சாட்சியாக நிறுத்தணும். எஸ் டாடி. உம்மை தேடுகிற ஒவ்வொரு மேலும் தேவ சமாதானத்தை நான் பேசுகிறேன். குடும்பத்தில் சமாதானம் உண்டாகட்டும், கணவன் மனைவிகளுக்குள்ள இசப்பா சமாதானம் இருக்கணும் அப்பா. ஹாலே லூய, பிள்ளைகள் மத்தியில் சமாதானம் உண்டாகட்டும், இயேசுவை பெற்றோர்கள் மத்தியில் சமாதானம் இருக்கட்டும் சுவாமி. அமராஜா, உலகம் கொடுக்க முடியாத உம்முடைய சமாதானம் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆளுக செய்யட்டும். ஒரு நம்பிக்கையும் தைரியம் இந்த அதிகால வேளையினுடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து அவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆக நான் பயப்படே, நான் அஞ்சுடே, நான் சோர்ந்து போக மாட்டேன். அவர் என்னை பலப்படுத்துவார். சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை அவர் ஏற்படுத்துவார். என்னை நீதியின் பாதையில் அவர் வழி நடத்துவார். என்னை மேன்மைப்படுத்துவார். அவரே என்னை உயர்த்துவார். ஆக நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னோடு கூட இருக்கிற தேவன் மிகப்பெரியவர். அவர் என்னுடைய வனாந்தரத்தை வயல்வெளியாக மாற்றுவார். அவாந்தர வெளியை அவர் வயல்வெளியாக மாற்றுவார். நீரூற்றண்டை என்னை கொண்டு போய் நிறுத்துவார் என்கிற விசுவாசமும் நம்பிக்கையும் அப்பா உம்முடைய பிள்ளைகளுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வரட்டும். ஆமா ராஜா இயேசுவே, உதட்டின் அசைவுகளை கவனிக்கிறவர், இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற என் தேவனப்பா நீங்க. உன்னதமான தெய்வமே, எல்லா பொல்லாப்புக்கும் உடைய பிள்ளைகளை விலக்கி பாதுகாக்கணும். அமராஜா, நித்திய மகிழ்ச்சி ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் வந்து தங்கட்டும் அப்பா. எஸ் டாடி. பிசாசின் போராட்டங்கள், சத்துருடைய கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும் அப்பா. எஸ் டாடி. தடைகளை நீக்குகிறவர் உனக்கு முன்பாக செல்லுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா தடைகளையும் ஆண்டவர் நீர் உடைத்து போடணும் அப்பா. உன்னதமானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. எஸ் டாடி. எங்கள் ஜபங்களை கேட்கிறவர் உமக்கு நன்றி. பரிசுத்தம் உள்ள தெய்வமே, அமராஜேசப்பா எங்கள் நியாயாதிபதி, எங்களுக்கு நீதி செய்கிறவர். அமராஜா, இந்த காலை வேளையில் எங்களுக்கு நீதி செய்யணும் அப்பா. அமராஜா இசப்பா, தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத போராட்டங்கள் எல்லாம் மாறி போகணும் சார். பொய்யான வழக்குகள் எல்லாம் நீங்கி போகணும் அப்பா. பொய் பழி அப்பா பிள்ளைகள் மேல் போடப்பட்டிருக்க முடிச்சு சொன்னால் என் ஆண்டவர் அதிலிருந்து நீர் விடுதலை கொடுப்பீர். கேட்கிற ஒவ்வொருவரையும் இந்த அதிகாலை வேளையிலே நீர் விடுதலையோடு உடைய நாமத்தை பற்றி பிடிக்க என் ஆண்டவர் உதவி செய்யும் அப்பா. கிருபை பாராட்டும். உடைய ரத்தத்தை ஒவ்வொரு மேல் நான் தெளிக்கிறேன். சமாதானத்தை ஒவ்வொரு மேல் நான் பேசுகிறேன். ஆசீர்வதி, அளவில்லாத கிருபையும் சமாதானமும் நித்திய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைவான ஆசீர்வாதம் பிள்ளைகள் மேல் என்றென்றைக்கும் தங்கட்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இது எங்களுடைய இன்னொரு சேனல். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சேனல்லையும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஏற்ற செய்திகளையும் நாங்கள் உங்கள் விடுதலைக்கு ஏதுவான ஜபங்களையும் இதில் நாங்கள் ஏறெடுப்போம். பார்த்து இதை பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. இதனால் ஆசீர்வதிக்கப்பட்ட